ஹாய் செல்லம்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தி ட்ரிக் ரோபோட்டோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் வாசிச்சு காமிச்சிட்றேன், நீங்கள் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி வைங்க, நான் பின்னால் ஆன்சர் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா செல்லம்ஸ்? விக்கி வாண்டட் ஏ டேஷ் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க், ஏ டாய், பி ஃப்ரெண்ட், சி ரோபோட். செகண்ட் ஒன், விக்கிஸ் ஃபாதர் பாட் ஏ டேஷ் ரோபோட், ஏ லேசி, பி ட்ரிக், C active. Third one, Vicky decided to dash the robot at the end. A keep, B sell, C price. Fourth one, robot asked Vicky to sell him to a dash master. A lazy, B active, C passive. Chalams, idhukku answers. First one, Vicky wanted a robot to do all his work. Vicky's father bought a trick robot. Third one, Vicky decided to sell the robot at the end. Fourth one, robot asked Vicky to sell him to an active master. இப்போ B பார்க்கலாம். Read the statement and write true or false. இதுக்கும் answer கண்டுபிடிங்க, நான் சொல்கிறேன். First one, Vicky pleaded his father to buy a robot. Second one, Vicky was an active boy always. Third one, the robot did not obey his master. Fourth one, Vicky's father decided to change his son's character. சரி, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர், விக்கி பிளேடட் ஹிஸ் ஃபாதர் டு பை ஏ ரோபோட். அவன் அவங்க அப்பா கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கான், எனக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுங்கன்னு. ஸோ இட் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன், விக்கி வாஸ் அன் ஆக்டிவ் பாய் ஆல்வேஸ், விக்கி எப்பவுமே சுறுசுறுப்பான பையன். இது வந்து ஃபால்ஸ், ஏன்னா அவன் வந்து சோம்பேறியான பையன். தேர்ட் ஒன், த ரோபோட் டிட் நாட் ஒபே ஹிஸ் மாஸ்டர், ரோபோட் வந்து விக்கியோட பேச்சை கேட்கவே இல்லை, அதனால அது வந்து ட்ரூ. விக்கிஸ் ஃபாதர் டிசைடட் டு சேஞ்ச் ஹிஸ் சன்ஸ் கேரக்டர், விக்கியோட அப்பா விக்கியோட கேரக்டர் சேஞ்ச் பண்ண நினச்சாரு, அது ட்ரூ. ஓகே, சி பார்க்கலாம். வாட் கைண்ட் ஆஃப் எ பாய் வாஸ் விக்கி, அதாவது விக்கி வந்து எந்த மாதிரியான பையன். இதுக்கு ஆன்சர், விக்கி வாஸ் ஏ லேசி பாய், விக்கி சோம்பேறித்தனமான பையன். செகண்ட் க்வெஸ்சன், ஹூ ஆஸ்க்டு த ரோபோட் டு அட்டன் த ஃபோன் கால், ரோபோட்டை யார் ஃபோன் கால் அட்டன் பண்ண சொன்னாங்க? விக்கி ஆஸ்க்டு த ரோபோட் டு அட்டன் த ஃபோன் கால், விக்கி ரோபோட்டை ஃபோன் கால் அட்டன் பண்ண சொன்னான். தேர்ட் க்வெஸ்சன், ஹூம் டிட் விக்கி வாண்ட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க், விக்கி அவனுடைய வேலைகளை யார் செய்யணும்னு நினைச்சான்? விக்கி வாண்டட் ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க், விக்கி அவனுடைய வேலைகளை ரோபோட் செய்யணும்னு நினைச்சான். ஃபோர்த் க்வெஸ்சன், ஹவு டிட் விக்கி சேஞ்ச் அட் த எண்ட், கடைசியாக விக்கி எப்படி மனசு மாறினான்? விக்கி டிசைடட் டு டூ ஆல் தி ஒர்க் பை ஹிம்செல்ஃப், விக்கி அவனுடைய வேலைகளை அவனே செய்யணும்னு மனசு மாறிட்டான். ஃபிஃப்த் க்வெஸ்சன், வாட் டு யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன், நீங்கள் இந்த லெசனில் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அதாவது, வி ஷுட் ரெஃப்யூஸ் டு பி எ லேசி, இன்ஸ்டெட் பி அன் ஆக்டிவ் பர்சன், நம்ம எப்போவுமே வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும் என்பது நான் கற்றுக்கொண்ட பாடம். நெக்ஸ்ட் டி, மேட்ச் தி டயலாக் டு தி கேரக்டர், அதாவது இந்த டயலாக் தகுந்த கேரக்டர் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து விக்கியோட டேடி, செகண்ட் இமேஜ் விக்கி, தேர்ட் இமேஜ் ரோபோட். லெஃப்ட் சைட் டயலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஐ வில் டூ ஆல் தி ஒர்க் மை செல்ஃப், நீங்களே மேட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு, ஐ வில் டூ ஆல் தி ஒர்க் மை செல்ஃப், என்னுடைய வேலைகளை நானே செய்வேன். செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரி, ஃபர்ஸ்ட்டு என்னோடய பேட்டரியை சார்ஜ் பண்ணு. தேர்ட் ஒன், ஐ ஹவ் பாட் யூ ஏ ரோபோட், நான் உனக்கு ரோபோட் வாங்கி வந்திருக்கேன். இப்போ இந்த டயலாக்ஸ் மேட்ச் பண்ணலாம். I will do all my work myself. இந்த டைலாக் யார் சொன்னது? விக்கி. First you charge my battery. இந்த டைலாக் ரோபோட். I have bought you a robot. இந்த டைலாக் யார் சொன்னது? விக்கியோட டேடி. நெக்ஸ்ட் இ பார்க்கலாம். நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், கீழே ஃபோர் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ் வந்து யார் சொன்னால் அல்லது யாரோட கேரக்டர்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், த ரோபோட் வில் டூ ஆல் யுவர் ஒர்க். Second one, why don't you do that to yourself? Third one, you want me to strain my back. Fourth one, play me a pleasant song. First one, the robot will do all your work.
The answer is Vicky's father. Second one, why don't you do that yourself? Answer is robot. Third one, you want me to strain my back? Answer, robot. Fourth one, play me a pleasant song. The answer is Vicky. Okay, chellams, the book bag exercise, நீங்கள் வீட்டில் 2 times எழுதி பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.